ஹாய், இன்றைக்கி அவல் வச்சு செய்யக்கூடிய ஒரு நாலு ரெசிபி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வாழைப்பழம் அவல் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது அவல் சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். இந்த அவல் சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவுமே செஞ்சிடலாம். அடுத்தது மூணாவது அவல் பாயாசம் பண்ணியிருக்கேன், இதுவுமே நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போலதான் ஆகும். நான் கடைசியாக அவல் வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பழம் வச்சு அவல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது குக் பண்ணவே தேவையில்லை. நான் அதுக்கு ஒரு 1.5 கப் அவல் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கெட்டி அவல்னால் கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. அவல் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சின்ன அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன், அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன். அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி அதுலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்க தேங்காய் பாலை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அவல் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன், அதை இந்த அவல் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளம் கருப்பட்டி எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பனங்கற்கண்டு இல்லை தேன் கூட ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டிலே காய்ச்சின பசுநெய்யில் கொஞ்சமாக தேவையான அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக முந்திரை திராட்சை போட்டு நல்லா வறுத்து அதையும் இந்த அவல் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான வாழைப்பழம் அவல் கிடச்சிட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவல் வந்து குக் பண்ணாமலே சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு, அதனால் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம அவல் வச்சு சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து அது 2-3 தடவை வாஷ் பண்ணி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம 1 கப் பாசிப்பருப்பு எடுத்தோம்னா நம்ம 4 கப்பு தண்ணி எடுக்கணும். எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தினோ அந்த கப்பில் 4 கப் தண்ணியை எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தினோ அதே கப்பில் 1 கப் அவல் எடுத்துக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு அந்த அவல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவல் நல்லா வறுத்ததுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு வந்து எனக்கு கரெக்டாக வெந்துட்டு நல்லா நான் இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க அவல் ஆட் பண்ணிக்கிறேன். அவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு பேனில் 1.5 கப் வெள்ளை ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 கப் வெள்ளை ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். எதுவும் இருந்தால் வடிகட்டுறதுக்காக இப்படி பண்ணுறோம். எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நான் இதை எடுத்து பொங்கலில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக திராட்சை போட்டு நல்லா தாளிச்சுக்கிறேன். திராட்சை நல்லா பொறிஞ்சு பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து அது பொங்கலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான அவல் சர்க்கரை பொங்கல் கிடச்சிட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது அவல் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்பவே சூப்பராக செய்யக்கூடிய ஒரு பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவுமே செஞ்சிடலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடலாம். அதுக்காக 1/4 கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடாந்துக்கிறோமா. நான் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நான் அதே நெய்யில் எந்த கப்பில் வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கெட்டியான அவலாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிவப்பு அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவலை ஒரு 5 நிமிஷம் அந்த நெய்யிலே ஒரு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஒரு 2 டம்ளர் அளவு நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதித்து அந்த அவல் நல்லா குக் ஆகிரும். இப்போ எனக்கு அவல் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிட்டு நான் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு போடுற ஸ்வீட்னஸ்ஸை நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் ஒரு 3 ஏலக்காய் அந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பால் கூட வெள்ளை சேர்த்து ஆட் பண்ணுறப்போ அது தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வெள்ளை தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த பாயசம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் போல தான் ஆகும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 4வதாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அவல் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நான் அதே நெய்லேயே 1 கப் அளவு அவல் ஆட் பண்ணிக்கிறேன். அவளையும் ஒரு 3-4 நிமிஷம் கொஞ்சம் அந்த நெய்லேயே கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நான் 1 கப் அவளுக்கு 1/4 கப் போல் தேங்காய் அந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வாசம் நல்லா சூப்பராக இருக்கும் இப்படி வறுக்கும்போது. நான் 1 கப் அவளுக்கு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவு வரைக்கும் பால் எடுத்துக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி ஒரு மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க அவலை. இப்போ நம்மளுக்கு அவல் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய் நல்லா இடித்து வச்சுருந்தேன். அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவு நான் துருவின வெல்லம் வச்சுருக்கேன். அதே உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வெல்லம் ஆட் பண்ணோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இலகி வரும். நீங்கள் விருப்பப்பட்ட கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல தான் ஆகும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.